ஜனனமும் பூமியில் புதியதையும் மரணத்தை போல் ஒரு பழையதும் இல்லை, இரண்டும் இல்லாவிடில் இயற்கையும் இல்லை. இயற்கையின் ஆணைதான் ஞானத்தின் எல்லை. பாசம் கைகளும் எங்கே, தேசமளாவிய கால்களும் எங்கே, தீவுண்டதென்றது சாம்பலும் எங்கே. செஞ்சி போற வழியில நாட்டார் மங்கலம் என்று ஒரு கிராமம், அங்கிருந்து இறங்கி உள்ள நடந்து போனா சில சிற்றூர்களை தாண்டி வரக்கூடிய ஒரு ஊர் தையூர். நான் எதுக்காக குறிப்பிடுறேன்னா, நீலமேகம் யார் என்ன என்ற ஒரு புரிதலை நோக்கிய பயணத்தில் தையூர் சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. அந்த தையூருக்கு என்ன அவ்வளோ முக்கியத்துவம், என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இருக்கிறது மயிலம். மயிலம் சில பேருக்கு தெரியும், பல பேருக்கு தெரியாது. மயிலத்தில் இருக்கிற எனக்கும் தையூரில் இருக்கக்கூடிய நீலமயத்துக்கும் என்ன நட்பு, என்ன உறவு, எப்படி உருவாயிடுச்சுன்னு பார்த்தா, தையூரில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தங்களுக்குள் ஒன்று சேர்ந்து கிராம நலத்திட்டங்கள் சிலவற்றை பள்ளி மாணவர்களுக்கு கல்வி டியூஷன், பிரைவேட் டியூஷன், தனிக்கல்வி கற்று தருதல், விளையாட்டு விழாக்கள் நடத்துதல், ஆண்டுதோறும் வரக்கூடிய தமிழர் திருநாளை சிறப்பாக கொண்டாடுதல், அதை ஒட்டி பல்வேறு போட்டிகள் நடத்துதல், ஊரில் இருக்கக்கூடிய கிராமத்து பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளுக்கு எதிராக அந்த பிரச்சனைகளை தீர்க்கும் நோக்கத்தோடு நிகழ்ச்சிகள் நடத்துவது என்று அந்த தையூரில் இருக்கக்கூடிய இளைஞர் மத்தியில் ஒரு கருத்து உருவாகி செயல்பட்டுக் கொண்டிருந்தது. தமிழ்நாட்டில் எவ்வளோ கிராமங்கள் இருக்கின்றன, சிற்றூர்கள் இருக்கின்றன, அந்த சிற்றூரில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் எப்படி செய்கிறாங்களா, அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு செயல்பாட்டில் ஆர்வம் இருக்குது அப்படின்னு பார்த்தா, இல்லை. தையூரில் மட்டும் எப்படி இருக்குது, அவர்கள் படித்த பொழுது இந்தியன் கலைக்கல்லூரியில் படித்த பொழுது பேராசிரியர் கல்யாணி அவர் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகள், அவருடைய செயல்பாடுகள், அதை ஒட்டி அவரோடு நாங்கள் எல்லாம் பங்கு கொண்டு திண்டிவனத்திலே நடத்திய செயல்பாடுகள், இதெல்லாம் எங்களுக்கும் எட்டி நாங்களும் அந்த தையூர் நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள ஆரம்பித்தோம். இது ஒரு கட்டம் வரைக்கும் நடக்குது. இளைஞர்கள் படிக்கிறாங்க, படித்து முடித்த பிறகு அவர்களுடைய வாழ்க்கையை தேடலுக்காக அவங்க ஒரு வேலைக்கு போகணும். அது மாதிரி பணி தேடி சென்னை நோக்கி பயணப்படுகிறார்கள் எல்லாரும். அழுக்கு ஒரு திசையில், ஆனால் பல்வேறு திசையில் பயணம் பண்ணாலும் எல்லாம் சென்னை மாநகரத்தை மையப்படுத்தி தான் வருது. அவங்க ஒரு வேலைக்கு போகிறாங்க, அவர்கள் விடுமுறை போக காலத்தில் வீட்டுக்கு வருகிறார்கள். இப்படி தான் அவங்க உறவு என்பது இருக்கு. இவர்கள் வேலைக்கு போக ஆரம்பித்த பிறகு வேலைக்கு போக ஆரம்பித்த பிறகு எல்லா இளைஞர்களுடைய மனோபாவம் எப்படி ஆகிப்போகுதுன்னா, இதை நம்ம படித்தோம், வேலை தேடி வெளியே வந்தோம், ஒரு வேலை கிடைச்சி போச்சு, இதோட நம்ம வாழ்க்கையை பார்த்து கொண்டு போவோம் என்ற நிலையில் அல்லாது, அவர்கள் பணி நிமித்தமாக சென்னை வந்தாலும் கூட, சென்னையில் இருந்தாலும் கூட, தாங்கள் பயின்ற, தங்களை வளர்த்த, தங்களை உருவாக்கிய அந்த கிராமத்தை மறந்து விடாமல், தையூர் கிராமத்தை மறந்து விடாமல், அந்த இளைஞர்கள் எல்லாம் தங்களுக்குள்ளே ஒரு அறக்கட்டளை போல ஒரு நிறுவனத்தை உருவாக்கி ஆண்டுதோறும் அந்த கிராமத்துக்கு வருவதும், கிராமத்தில் ஏற்படைய பல்வேறு நலத்திட்டங்களை ஏற்கனவே செய்வது போல தொடர்ந்து செய்வதுமான நடவடிக்கைகளை அவர்கள் ஈடுபட்டு கொண்டு வந்தது தான் சிறப்பான அம்சமாக கருது. வேற ஒன்றும் கிடையாது. நான் மீண்டும் வலியுறுத்தி சொல்ல விரும்புவது, தையூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் நம்முடைய இப்போது இல்லாத இருக்கக்கூடிய நீலமேகம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பல்வேறு இளைஞர்கள் இவர்களெல்லாம் உருவாக்கி வைத்த அந்த கருத்தோட்டம் தான் இன்றைக்கி அவர்களை பற்றி பேசுகிறது. பல பேர் நான் படித்த தன்னுடைய வளர்த்த அந்த கிராமத்தை எல்லாம் மறந்து விட்டு ஏதோ அது நேராக ஆகாயத்திலிருந்து போய்த்தவர் போல தன்னை காட்டி கொடுக்குற மனோபாவம் இளைஞர் மத்தியில் நிறைய பேர் இருக்குது. கொஞ்சம் நிறைய இருக்கிறான், அவங்க அப்பா அம்மா ஊர்ந்து வராங்க, தேடி வர்றாங்க. இவர்கள் தான் தன் தாய் தந்தையர்கள் என்று அக்கம்பக்கத்தில் ஏற்படும் சொல்லிக்கொள்வது கூட அவனுக்கு தயக்கம்.
ஏன் பண்ண அப்பப்போ மாதம் மாதம் ஊருக்கு வரணும், நீங்கள் எதுக்கு இப்போ என்ன தேடி வரீங்க அப்படின்னா அதில் பல மர்மங்கள் கூட அடங்கிருக்கு. அப்பா அம்மா தேடி வந்தால் இவர் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும், இவர் எங்கிருந்து வந்தார் என்பதெல்லாம் தெரியும், அதெல்லாம் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு உணவகம் மேட்டுக்கூடிய உணவகம் என்பது உருவாகியிருக்கக்கூடிய சூழலில் அந்த மாதிரி சூழலுக்கு பலியாகாமல் நான் வந்து பார்க்குறேன். சையல் வந்து எத்தனை பேர் வந்துடுறாங்கன்னு சில பேர் எனக்கு பேர் தெரியும், வரும்போதே பார்த்தேன் ராஜி பார்த்தேன், கன்னிப்பதை வந்து நேர்கிறார் சொன்னாங்க, மாறன் உட்காந்துருக்கார், என்னால் அவர் பேர் பேர அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறார்கள். இதுதான் வந்து நாங்கள் தையூர் கிராமத்தை எங்களுடைய உறவிலே எவ்வளோ கிராமங்கள் இருந்தாலும் கூட தையூர் கிராமத்தை நாங்கள் வலியுறுத்தி சொல்வதனுடைய நோக்கம்னா அந்த தையூர் கிராமம் தந்த பாலம் தந்த படிப்பினை, மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் இன்னைக்கு ஆயிரம் தான் செல்வாக்கு இருந்தாலும் ஆயிரம் தான் உயர்வதை வைத்தாலும் பல்வேறு செல்வாக்கு மிக்க நபராக இருந்தாலும் தான் வளர்ந்த மண்ணை வாழ்ந்த மண்ணை விளையாடிய மண்ணை நம்மளுடைய பயின்ற மக்களை நமக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களை யாரையும் மறக்காமல் அவளை நினைவுபடுத்திக் கொண்டு வாழ்வதனுடைய சிறப்பு தான் முக்கியமான சிறப்பு. அந்த சிறப்புக்கு ஒரு எளிமையான சாதாரண ஒரு முன்னுதாரணமாக வாழ்ந்தவர் தான் நீலமேகம். வேறு யாரும் இல்லை. இல்லை நீலமேகத்தை என்ன உறவு நீலமேகத்தை இங்கே வந்திருக்கக்கூடிய அவர் மறை செய்தி கேட்ட உடனே அந்த இரங்கல் ஊர்வலத்தில் கலந்து கொள்ள திறன நூற்றுக்கணக்கான பெற்றவர்களுக்கு என்ன உறவு? ஒரு உறவும் இல்லை, இதுதான் உறவு. கொள்கை பூர்வமான, கருத்து பூர்வமான, நடைமுறை பூர்வமான, செயல்பாடும் பூர்வமான இந்த உறவு தான். ஆனால் இதை மனசை ஏற்றுக்கொள்வதற்கு தேங்குகிறது, அதுதான் பிரச்சனை. அப்படி நம்ம நீலமேகத்தை பற்றி இவ்வளோ சிறப்பாக பேசுகிறோம், இவ்வளோ கருத்துக்களை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இது ஏதோ பேசிட்டு காற்றோடு கலந்து போயக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கக்கூடாது. இதை முன்னுதாரணமாக கொண்டு நாம் நம்முடைய பிள்ளைகளை அதை போல் வளர்க்க வேண்டும், நாம் முதலிலே அதை போல் நடந்து கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய பழமையை நம்முடைய வாழ்க்கையை மறக்காமல் அதை முன்னெடுத்து செல்வதற்கான கூட்டத்தை பெற வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீலமேகத்தினுடைய சிறப்புகளை நம்ம சொல்கிறோம்னு சொன்னாக்கா இந்த சிறப்பில் முக்கியமான சிறப்பு இந்த சிறப்பு, இதுதான் நம்ம நம்மை அவரை பற்றி பேச வைக்கிறது, அவர் நம்மை பற்றி பேசுகிறோம். அடுத்தது நான் இங்கே இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னு ஒரு கருத்து நம்ம கொஞ்சம் அம்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கைனா என்ன சொன்னார் ஒருத்தர் அந்த அழைப்பு இதில் போட்டுருப்பது போல, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் எவ்வளவு பேரை நேசித்தான், எவ்வளவு பேரால் நேசிக்கப்பட்டான், ரெண்டு அதில் அடங்கிருக்கு. இவர் மனிதர் மேல் அனுபவித்து இவர் மனிதனை நேசிக்கிறான் சொன்னால் நேசிக்க உள்ளாகும் அந்த மனிதன் இவரை பார்த்து இவர் மேல் தன்னுடைய நேசத்தை பாசத்தை வெளிப்படுத்துகிறார். இந்த மனித பண்பு, மனித பிணைப்பு, மனிதர் ஒருவருக்கு மேல் ஒருத்தர் செலுத்தக்கூடிய அன்பு, அது கொள்கை பூர்வமாக இருக்கலாம், கருத்து பூர்வமாக இருக்கலாம், செயல்பாடு பூர்வமாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், அப்படிப்பட்ட ஒரு பிணைப்பை உருவாக்கி கொடுக்கிறது தான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை வந்து பிறப்பும் இறப்பும் உள்ளடங்கி, அது ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் பல பேர் நம்ம பல நேரம் வாழ்க்கை என்பது வெறும் பிறப்பு மட்டுமேவா, வாழ்க்கை என்பது வெறும் இறப்பு மட்டுமேவா? இறப்பும் உண்டு, பிறப்பும் உண்டு, பிறப்பும் இறப்பும் கலந்துதான் வாழ்க்கை. இதில் வந்து பிறப்பு மகிழ்ச்சியை தருகிறது, இறப்பு துயரத்தை தருகிறது. ஏன் பிறப்பு ஒரு குழுவில், ஒரு சமூகத்தில், ஒரு குடும்பத்தில் ஒரு மனிதனை உள்ளே கொண்டு வந்து சேர்க்கிறது. பிறந்தா பண்ணலாம் இருக்குது, ஒரு பாசத்தோடும் ஆசையோடும் போய் அந்த குழந்தை பார்த்துட்டு நம்முடைய கருத்துக்களை சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக வளர வளர இன்னொரு பழகி ஊடாடி தூக்கி கொஞ்சி கொலாவி இப்படிலாம் பார்த்து இருக்கிறது. பிறப்பு தரக்கூடிய மகிழ்ச்சி. இறப்பு என்பது ஒரு மனிதனை ஒரு குடும்பத்திலிருந்து, ஒரு குழுவிலிருந்து, ஒரு சமூகத்திலிருந்து பிரித்து எடுத்துக்கொண்டு போயிடுது. எங்கே போகுதுன்னு அடுத்த கதை. இந்த பிரிவை உருவாக்குறதுனால வந்து பேசும் போது என்ன கை இறங்குது சத்தம் கேட்கலாம். பிறப்பும் இறப்பும் இரண்டரை கலந்து தான் வாழ்க்கை. இது வந்து இன்னைக்கு நேற்று நம்ம புதுசாக கண்டுபிடி சொல்கிற விஷயம் இல்லை. அல்லது மரணம் என்பது இன்னைக்கு நேற்று ஏற்பட்ட ஒரு செய்தி அல்ல. பல நூற்றுக்கணக்கான, பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் மனிதன் என்றைக்கு தோன்றினாலும், மனிதன் குழு எப்போது உருவாகி இயங்க ஆரம்பித்ததோ அந்த காலத்திலிருந்தே அந்த மனித குழுவிலிருந்து இறப்பும் பிறப்பும் நடந்து கொண்டு தான் இருக்கிற, மாற்றி மாற்றி நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இதில் இறப்பை பார்த்து துக்கப்படவும் இறப்பை பார்த்து மகிழ்ச்சி அடையவும் அது உணர்வு எழுச்சி என்ற முறையில் இருக்கிறதுனால ரெண்டுமே வாழ்க்கையில் நடந்து கொண்டு தான் இருக்குது. ரெண்டுல ஏதோ ஒன்று தான் இருந்து ஒன்று இல்லைன்னு சொல்ல முடியாது வாழ்க்கை. இதெல்லாம் உணர்ந்தனால தான் இறப்பை பற்றி என்ன சொன்னாங்கன்னா, உறங்குவது போலும் சாக்காடு, உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு.
இது சாதாரண வரிகள் இல்லாத ரொம்ப ஆழமான பொருள் புரிந்த வாழ்க்கையினுடைய சாரத்தை வெளிப்படுத்துகிற வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் கலந்துதான், பிறப்பும் இறப்பும் கலந்துதான் என்று தலைமுறை தலைமுறையாக மனித சமூகத்துக்கு சொல்லப்பட்ட ஒரு கருத்து. அதுதான் நம்ம இன்னைக்கு புதுசாக சிந்திக்கிறேன். நம்மை பல தலைமுறைகளுக்கு முந்தைய வாழ்ந்த மக்கள், கலைஞர்கள், புலவர்கள், சிந்தனையாளர்கள் இதெல்லாம் யோசிச்சு தான் அந்த பாட்டு சொல்லிக்கிறேன். அதனால் இந்த இழப்பை பார்த்து துக்கப்படுவீங்க. ஏன் இதை நான் வந்து குறிப்பாக நீங்கள் சொல்ல வரணும்னா, துக்கம் வந்து மனிதனை பாதிக்கும், அதை நம்ம யாரும் இல்லைன்னு சொல்கிறேன், நிச்சயமாக மனிதனை பாதிக்கும். அந்த துக்கத்தினுடைய வெளிப்பாடாக நம்ம கண்கள் மூலிமும் தொண்டக்கப்புறம் அழுவோம் எல்லாம் செய்வோம். அதெல்லாம் நம்ம எவ்வளோ காலம் அவரோட வாழ்ந்திருக்கிறோம் என்ற உணர்வுகள் எல்லாம் சேர்ந்து அப்படி ஒரு மனிதனை வந்து சங்கடப்படுத்து இதெல்லாம் இருக்கும். அதை அதை யாரும் இல்லைன்னு சொல்கிறேன். ஆனால் அதை மட்டுமே அல்ல வாழ்க்கையை, அதை பற்றி மட்டுமே வலியுறுத்தி அதோடு நம்ம கண்ணீர் அஞ்சலி செலுத்துவதற்கான கூட்டம் இல்லை. அது கண்ணீர் வரும் தான், அதை நம்ம அடக்கி கொண்டு தேற்றி கொண்டு எஞ்சிய வாழ்க்கையை, மேற்கொண்ட வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்பதை பற்றி ஒரு மனத்தின்மையை, உரத்தை, நெஞ்சுரத்தை தரக்கூடிய வகையில் நம்முடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும். இந்த சேரம் என்பது நம்மோடு வாழ்ந்த காலத்தில் ஏற்பட்ட பாதிப்பினுடைய வெளிப்பாடு இருக்கலாம் செய்யும். அதன் பிறகு இப்படி எப்படியோ இப்படியே சுங்கி போய்விடுமா? நாளைக்கு நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லையா? இந்த வாழ்க்கையை நம்ம எதிர்கொள்ள மாட்டோமா? அந்த அடிப்படையில் அதை எதிர்கொள்ளக்கூடிய மனத்தின்மையை நம்ம பெற வேண்டும் என்றதும் இதுதான் அந்த காலங்காலமாக சிந்தித்து வந்தவர்களுடைய கருத்தோட்டத்தின் வழியாக வருகிறது. அப்புறம் இன்னொன்று, இதை மட்டும் சொல்லி அதோட விடலை. இன்னொரு முக்கியமான செய்தி என்னென்னா, நெடுநல் உள்ளன் ஒருவன் நேற்றிருந்தான் இன்று இல்லை என்பது என்னும் பெருமை உடைத்து உள்ளது. என்னும் பெருமை உடைத்து முக்கியமானது அதுதான். நெடுநல் உள்ளன் ஒருவன் இன்று இல்லை, தெரிந்தார் ஒருத்தர் அது இன்னைக்கு இல்லை என்னும் பெருமை உடைத்து. அது என்ன பெருமை இது? நேற்று இருந்தவர் இன்றைக்கி இல்லைன்னா பெருமை அது? உங்கள் மேலோட்டமாக பார்த்தா அது புரியாது நமக்கு என்ன அதில் பெருமை இருக்குது. அவர் இயற்கையே இல்லை உயிரோடு இருக்கிறான்னு வச்சுக்கோம். பிறந்தவர் யாரும் இறப்பதே இல்லை, எல்லோரும் உயிரோடு கொண்டு வந்திருக்கிறது, உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் நம்ம சிந்திச்சு பின்னர் மக்கள் அந்த கருத்தை பின்னால் ஓட்டி பார்ப்போம். தமிழ் அறிஞர்கள், கிரேக்க அறிஞர்கள், உலக சிந்தனையாளர்கள், கண்டுபிடிப்பாளர்கள் அப்படின்னு ஏகப்பட்ட பட்டியல் இருக்குது. மக்கள் பொதுமக்களை விடுங்க, இந்த மாதிரி வல்லுநர்கள் சிறப்பானவர்கள் சிறப்புரையாற்றி அவரோடு பகிர்ந்த அனுபவங்களை தெரிவித்து அமர்ந்திருக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சி வந்திருக்கும் அனைத்து உலகங்களுக்கும் பதுத்துடன் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்ப நீலமேகம் தோன்றுக புகழோடு தோன்றுக, அதில் தோன்றையும் தோன்றாமல் நின்று என்ற வார்த்தை கேட்ப, புகழோடு தோன்றி புகழோடு வாழ்ந்திருக்கிறார் அவர். எங்களுடன் கல்லூரியில் படிக்கும் போது வித்தியாசமானவர், எந்த ஒரு செய்தியும் ஆணித்தரமாக ஒரு நியாயமான சிரிப்போடு விஷயம் வலியுறுத்துவார். பேராசிரியர் கல்யாணிகிட்ட நாங்கள் படிக்கும் போது அரசியல் கூட்டம் நடத்தும் போது அடிக்கடி நாங்கள் ரெண்டு பேரும் போவோம், நாங்கள் 4 பேர் இருப்போம், எப்பயுமே பெரிய மாட்டோம். நாங்கள் கடந்து பேசிட்டு போன ஜெயராமன் அவர்கள், ஏனு நானே, நீலமேகம், 4 பேரும் அடிக்கடி மீட்டிங் கலந்துக்குவோம். அப்போ அந்த அரசியல் கூட செல்லும் போது அந்த கருத்துக்களை ஆணித்தரமாக உள்வாங்கி அதை செயல்முறையை காட்டியவர் நீலமேகம் அவர்கள். நாங்கள் எல்லாம் ஏதோ சென்றோம், இதை கருத்தை கேட்டோம் என்று ஓரளவு நாங்கள் வாழ்க்கையில் அந்த நடைமுறைப்பட்ட முழுவதுமாக அதை செயல்படுத்தி காட்டியவர் நீலமேகம் அவர்கள். அவர் சொல்ல போனால் இன்று அவர் மாவட்ட கல்வி அதிகாரியாக இருந்திருக்கலாம். என்னென்னு சொன்னால் 1997 அவருக்கு இன்று வந்தது, பிஎட் படித்தவனே இன்று வந்தது. அப்போ நேர்முக தேர்வு நடைபெற்றது டிபைல. அப்போ எல்லாம் காசு லஞ்சம் கொடுத்து எல்லாம் வேலைக்கு போனாங்க, அதை நேர்முக தேர்வுக்கு இன்ட்ரெக்ட் பண்ணாங்க. அப்போ நான் கேட்டேன் நீலமேகம் 25,000 கொடு நின்று ஒன்றும் அட்டம் பண்ணல, வேலை கன்ஃபார்ம். இப்போ அது பென்ஷன் ஸ்கீம், அது அப்போ 97 வேலை கிடைச்சா இன்னைக்கு அவர் மாவட்ட கல்வி அதிகாரி. அவர் ஒரு 25,000 கொடுங்க, அதெல்லாம் வேணாம், நான் வந்து லஞ்சம் கொடுத்து அப்படி ஒரு வேலை எனக்கு தேவையே இல்லை. அந்த கொள்கை, அந்த கொள்கையோட உறுதியோடு இருந்தவர். நான் என்ன சொல்றேன், உன் நீ கட்ட வேணாம், உனக்கு போய் நான் கட்டுறேன் காசு அப்படின்னு சொல்லிட்டு நீ காசே தர வேணாம்னு சொல்லும் போது கூட அவர் ஒத்துக்கல அதுக்கு. ஏன்னு சொன்னால், நான் ஒரு கொள்கை பிடிப்போட கடைசி வரை நாம் இப்படிதான் வாழ வேண்டும், ஒரு கொள்கை பிடிப்போட வாழ்ந்தவர் நீலமேகம் அவர்கள். அவரை பற்றி நிறைய சொல்லலாம், நிறைய. ஒரு விடியல் என்ற ஒரு அமைப்பு உருவாக்கி இங்கே தையூரில் இருந்து இங்கே சென்னையில் தங்கிய சில இளைஞர்களை ஒழுங்குபடுத்தி ஒன்றாக அரவணைத்து ஒரு மந்த்லி மாதம் ஒரு மீட்டிங் நடத்து, இங்கிருந்து ஒரு நிகழ்ச்சி அங்கே பள்ளியிலே நடக்கும், மாணவர்களுக்கு சிறந்த மாணவர்களுக்கு பரிசாகவும் சில நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார். அந்த ஒரு நிகழ்ச்சியை, அந்த மாதிரி ஒரு செயல்பாட்டை யாராலும் செய்ய முடியாது. மிக சிறந்த மனிதர், மாமனிதர் என்று சொல்லலாம். வாழ்க்கைக்கு உதாரணமாக வாழ்ந்தால் இப்படிதான் வாழ வேண்டும்,
இவரை போலதான் வாழ வேண்டும் எப்படி என்று நம்ம வாழ்ந்து காட்டியவர். அவரை பின்பற்றி வாழ்ந்தாலே நமக்கு அவர் செய்ய வேண்டிய அவருக்கு அவர் ஆத்மா சாந்தியம் செய்ய வேண்டிய பெரிய நம்ம கடமையாகும். கடந்த காலத்திலே கூட எங்க வீட்டுக்கு வந்தார், ஒரு இறப்பதற்கு ஒரு மாதம் இங்க வந்தாரு. அப்ப சொன்னார், அவர் என்கிட்ட சொன்னார், அக்கு பஞ்சு தரலாமா என்ன சொன்னார், என்கிட்ட காசு இல்லையே என்ன, உன் காசு தானே நீ கொடு நான் சேர்க்கறேன் சொன்னார். என்னுடைய மகனை அவர் அங்க இருக்காரு, எங்கூட இருக்காரு, அவங்க மனைவிக்கு போன் பண்ணி நண்பருடைய மகன் வருவாரு, நீங்க எங்க போய் அங்க அக்கு பஞ்சு போய் சேர்ந்துருங்க. அவர் சொல்ல அவருடைய காசு 30,000 கொடுத்து என் மகனை சேர்த்தார். என்ன சொன்னால் இந்த வயதில் அதாவது அடுத்த உதவி செய்ய வேண்டும், நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற சிந்தனை எப்பபோதும் அவருக்கு இருந்துட்டே இருக்கும். நம்மளா ஒரு சில நம்ம சுயநலம் சிந்திப்போம், ஆனா அவருக்கு எப்பவுமே பொதுநலம்தான். அடுத்தவருக்கு உதவி செய்ய வேண்டும், வாழ்ந்து என்ன பயன், மற்றவங்களுக்கு நம்ம இன்னைக்கு அவரை பத்தி பேசினா அவர் செய்த செயல்பாடுகள் தான். கடைசியாக நான் அவர் சொல்லிட்டு அவர் இங்க வந்து அட்மிஷன் வந்துட்டாரு. அதுக்கப்புறம் நாங்க 3 வருஷம் அப்ப கடைசியா வந்தா எங்க பாப்பாரு, தந்தையை பாப்பாரு. ஆனா அன்று என்னவோ என் வீட்டுல வந்து உணவு அறிந்து விட்டு தூங்கினார். நான் அவர் டிஸ்டர்ப் பண்ண சொல்லிட்டு அவர் அரை மணி ஒரு மணி தூங்கினார் வீட்டுல. தூங்கிட்டு அப்புறம் போலான்னு சொல்லிட்டு வந்து சென்னை திண்டிவனத்தில் நம்ம நண்பர் வீடு கட்டியிருக்காரு. அங்கே வந்து சொன்னார், மழைநீர் சேகரிப்பு எப்படி கட்டணும், அது தொட்டி ஆலோசனை கொடுத்தார். எங்கள் வீட்டில் வந்து 1 வருஷம் சேர்த்த மாதிரி மழைநீர் தொட்டி அப்படி நான் சாப்பிட்டுருக்கோம், தண்ணீர் கெடாமல் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆலோசனை கொடுத்து நாங்கள் 4 பேரும் வந்து நாங்கள் ஒரே இடத்துல சாப்பிட்டு சாப்பிட்டு அடுத்து திருச்சி அவர் தஞ்சைக்கு பஸ் அதை ட்ரெயின் ஏற்றுனாங்க. ஏன்னு சொன்னால் அவர் அந்த மழைநீர் சேகரிப்பிற்கும் எப்படி நம்ம இயற்கையோடு வாழ்ந்து வாழ வேண்டும். நம்மாழ்வார் கூட சொன்னார், வா நம்மாழ்வாடு போவோம், அவர் எப்படி இயற்கையாக வந்து பண்ற எனக்கு நிறைய கூப்பிட்டு இருக்கார், ஒரு வாழ்க்கை இலக்கணமா வாழ்ந்திருக்கிறார். எனவே நீலமேக அவர்கள் வீழ்ந்த மரம் இல்ல, விதைக்கப்பட்ட வீரிய விதை, அவரிலிருந்து 1000 எழுவோம். உங்கள் சிந்தனையோடு அங்க பின்பாப்போம், உங்களுடைய சிந்தனையை ஃபாலோ பண்ணுவோம், உங்களுடைய கொள்கையை பின்பற்றுவோம். அவருடைய குடும்பத்தார் அவர் குடும்பத்தார் மனைவிகள் வந்து எப்படின்னா, ஒரு கதவரம் சொல்லலாம், வந்து ஒரு காட்டுல மான் ரெண்டு போச்சான், தண்ணி கொஞ்சம் தான் இருந்தது, ஒரு மானு தான் தண்ணி கிடைக்கும். ஆனா ரெண்டு மானு குடிக்கும் போது அந்த தண்ணி குடிக்கும்போது தண்ணி அந்த ஆண் மான தண்ணியை வந்து அப்படியே இருக்கான். அந்த பெண்மான் நினைச்சுதான் ஆண் மான் குடிக்கட்டும்னு சொல்லி அப்படியே குடிக்காம இருந்துதான். அந்த ஆண் மான் நினைச்சுதான் பெண்மான் குடிக்கணும் குடிக்காம இருந்துதான். ரெண்டு பேரும் ஒற்றுமை எப்படி இருந்தது, விட்டு கொடுப்போம் மனப்பான்மை. அதே போல இவங்க நான் இவங்க குடும்பத்தை நிறைய பார்த்தேன், எனக்கே போறாம தான் இப்படிப்பட்ட குடும்பம் நடத்துறாங்க. ஒரு மனைவிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, ஒரு நாள் கூட அவங்க வந்து மரியாதை கூப்பிடுவது கூட ஒரு மரியாதை மொத்தமாக அதான் எவ்வளவு மரியாதை கொடுக்க வேண்டும், ஒரு மனைவிக்கு எந்த மரியாதை கொடுக்க என்பதை அவர்கிட்ட தான் கத்துக்கணும். நாங்க நானே எங்க மனைவி திட்டம் போவோம், ஆனா இது வரைக்கும் அவர் வார்த்தையில் அது ஒரு அதட்டலான வார்த்தையோ ஒரு கோபமான வார்த்தையோ வந்ததே கிடையாது. அவர் முகத்துல கோபம் எந்த ஒரு பிரச்சனை சால் அவரை சிரிச்சுட்டு ஒரு வலியுறுத்துவார். எனவே அவர் குடும்பத்தாருக்கும் அவருடைய இழப்பு பெரிய பிறந்தாகவும் அவர்கள் தைரியமாக இருந்து அவர்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று கூறி விடைபெற நன்றி வணக்கம். அந்த பொறுப்பாளர்களுக்கும் ஆசிரியர் பயிற்றுனர்களுக்கும் என்னுடன் பணியாற்றுகின்ற ஆசிரியர்களுக்கும் என் பணிவார்ந்த வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். அவருடைய நினைவேந்தல் அழைப்பதில் பார்த்தேன், ஒரு மனிதன் எத்தனை மனிதனை நேசிக்கிறான் தன் வாழ்ந்த காலத்தில், எத்தனை மனிதர்களால் நேசிக்கப்படுகிறான் தான் வாழ்கின்ற காலத்தில் என்று அதை நான் படித்து பார்த்தேன். இங்கு அமர்ந்திருக்கிற தருணத்தில் தான் அவரை பற்றிய நிறைய செய்திகளை நாங்கள் தெரிந்து கொள்ள முடிந்தது. இங்கே தோழர் என்ற வார்த்தையை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. எல்லா மனிதர்களுக்குள்ளும் ஒரு சுயசாதி பெருமை நம்மை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது, அது நல்ல விஷயத்திலும் சரி இறப்பிலும் சரி. இறப்பில் கூட சாதி அடையாளத்தை தான் நாம் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த தோழர் என்ற ஒற்றை வார்த்தை தான் ஒட்டுமொத்த உழைக்கும் வர்க்கத்தையும் ஒன்றிணைக்கிற ஒரு சொல். உலகில் எந்த மூலையில் அநீதி நடந்தாலும் நீ ஆழ்ந்த வெறுப்பு கொள்வாயானால் நாம் தோழர் என்று சொன்னால் சேர்த்து வேற. அந்த வரிகளை நெஞ்சில் இருத்திக் கொண்டு தனது பணியை திறம்பட செய்தவர் தான் தோழர் நீலமேகம். அவரோடு பழகியவர்கள்லாம் பல்வேறு தருணங்களை சொன்னார்கள். நான் ஒரு ஆசிரியர் என்ற முறையில் எங்களுக்கு அவர் ஆசிரியர் பயிற்றுவராக இருந்தார். நான் பணிக்கு வந்து ஏறத்தாழ 16 ஆண்டு காலம் ஆகிறது. இந்த 16 ஆண்டு காலத்தில் எங்களுக்கெல்லாம் பயிற்சி என்பது ஒரு அரைத்த மாவு, வேறு யாரும் அதை போகித்துக் கொள்ள வேண்டாம். நான் இந்த குன்றத்தூர் ஒன்றியத்திற்கு 2005 மாறுதல் பெற்று வந்தேன். 2008 நினைக்கிறேன் ஒரு பயிற்சியில் கலந்து கொள்ளும் போது
ஒரு வித்தியாசமான அணுகுமுறையை அங்கே நான் பார்த்தேன். முதலிலே அவர் உணவிலே சில மாற்றத்தை கொண்டு வந்தார். வழக்கமா ஒரு பயிற்சினா காஃபி டீ கொடுத்துட்டு போயிடுவாங்க, அதை கூட அவர் சுக்கு காஃபியா மாத்தினார். அதன் பின்பு இயற்கையோர் இந்த கீரை வடையை கொடுத்தார். அதை பார்த்து சிலருக்கு அது ஒன்றும் புரியல, எனக்கு கூட அப்ப புரியல. அடுத்த பயிற்சியில நிறைய புத்தகங்களை பறக்கி வைத்திருந்தார். நானும் அவரை போன்ற புத்தகம் வாசிப்பவன் தான். என் உள்ளபடியே ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஒரு ஆசிரியர், ஒரு ஆசிரியர் பயிற்றுனர் பயிற்சிக்கான கட்டகத்தில் என்ன சொல்லி இருக்கிறதோ அதை மட்டும்தான் சொல்ல வேண்டும், செய்ய வேண்டும். ஆனால் அதையெல்லாம் விஞ்சும் அளவிற்கு முற்போக்கு கருத்துக்களை எல்லாம் அடங்கிய புத்தகங்களை பரப்பி வைத்து ஒவ்வொரு ஆசிரியரையும் படிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தவர். பொதுவாக ஆசிரியர்களிடையே தமிழ் தேசியம் என்னன்னே தெரியாது, இந்திய தேசியம் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இந்தியா என தாய் நாடு, இந்தியா உடன் பிறந்த இதுதான் தெரியும். இந்தியாவுக்கு என்று ஒரு தனித்த தேசியமே கிடையாது, பல இனக்குழுக்களின் கூட்டுதான் இந்திய தேசியம் என்பது. அதில் எல்லாவற்றையும் முதன்மையானது தமிழ் தேசியம். அந்த தமிழ் தேசிய கருத்துக்களை ஒவ்வொரு பயிற்சியிலும் மிக எளிமையாக சொல்லுவார். அவர் ஒரு 5 ஆண்டுக்கு முன்பு ஒரு கருத்தை இடம் சொன்னார். ஒரு புத்தகம் மாற்றுவதற்கான ஒரு பயிற்சி, அந்த பயிற்சியிலே இவர் ஒரு கருத்தை முன்வைக்கின்றார். அதான் பாலின சமத்துவம். இங்கு எல்லா சாதியிலும் பெண்களை அடிமையாகத்தான் வைத்திருக்கின்றார்கள். 1000-2000 ஆண்டுகளாக அது உயர்ந்த சாதியாக இருந்தாலும் சரி, விளிமணில் இருக்கிற சாதியாக இருந்தாலும் சரி, பெண்களை அடிமைகளாக ஏவல் பணியை செய்கின்ற ஒரு இயந்திரமாகத்தான் வைத்திருந்தார்கள். ஆனால் நீலகிரி அவர்களின் பார்வையில் பெண்களுக்கான சமத்துவம் எப்படி இருக்கும் என்பதற்கு ஒரு உதாரணத்தை பாட புத்தகத்தில் மாற்ற வேண்டும் என்று 5 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு கோரிக்கை வைத்தார். என்னவென்று கேட்டால், பொதுவாகவே சமையல் வேலைகளை, வீட்டு வேலைகளை பெண்கள் தான் செய்வது வழக்கம், அதை ஆண்கள் செய்வது போல் ஒரு காட்சிப்படுத்த வேண்டும் என்று 5 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் ஆசைப்பட்டு ஒரு கோரிக்கை வைத்தார். இறுதியில் அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. இந்த ஆண்டு புதிய பாடத்திட்டத்திலே அவர் எந்த கருத்தை சொன்னாரோ, எந்த கொள்கையை முன்னெடுத்தாரோ, அந்த கருத்து அந்த வகுப்பு மறந்துவிட்டேன். இப்போது அந்த பாடத்திட்டத்திலே ஒரு மனைவி ஓய்வெடுப்பது போலவும், ஒரு கணவன் சமையல் வேலை செய்வது போலவும், பாலின சமத்துவத்தை தமிழ்நாட்டு பாட புத்தகத்தில் கொண்டு வந்த பெருமை நீலமிகத்தை மட்டும்தான் சார். பொதுவாகவே ஆசிரிய பயிற்சிகளிலே பெரியாரிசம் யாரும் பேச மாட்டாங்க, மார்க்சியம் பேச மாட்டாங்க, இன்னும் சொல்லப்போனா அம்பேத்கர் இருந்தால் யாருமே பேச மாட்டாங்க. ஏன்னா அம்பேத்கர் என்பது ஒரு சாதியின் தலைவர். ஒரு பள்ளியின் ஆண்டு விழாவிலே, கோவூர் புதுவட்டாரம் பள்ளியின் ஆண்டு விழாவிலே அவர் ஒரு சிறப்பு விருந்தினர் கலந்து கொள்கிறார். அப்போது பேசுகிறார் அந்த மேடையிலே, 2000 ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்தோம். இந்த கல்வியை தமிழ்நாட்டிலே பெறுவதற்கு பெரும்பாடுபட்டவர் தந்தை பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கர் என்று அந்த மேடையிலே அவர் பேசியதை நினைக்கிற போது எனக்கு பெருமையாக இருந்தது. அதை நான் பேசினால் இவர் அந்த சாதியை சந்தனம் சொல்லுவார்கள். ஆனால் நீலம் அவர்கள் பேசும்போதுதான் தோழர் வெற்றி செல்வன் சொன்ன பல்வேறு கருத்தின் மனதில் வந்தது. அவர் சாதியத்தை அறவே வெறுத்திருக்கிறார். இன்னொரு உண்மையை சொன்னோம், ஒரு பயிற்சி இடையில ஒரு 20 நாள் கூட ஒரு பயிற்சி நடந்துச்சு. அப்ப எல்லா ஆசிரியர்களும் அத்திவரதரை பார்த்து அவர்கிட்ட அனுமதி கேட்டார்கள். நான் மட்டும்தான் என் இயக்கம் சார்ந்த ஒரு கூட்டத்துக்கு அனுமதி கேட்டேன். அவர் சொன்னார், அத்திவரதரை கேட்டதான் அனுப்புறீங்க, உங்களை மட்டும் தான் அனுப்புறீங்க, போயிட்டு வாங்க, இந்த சமூகத்துக்கு பயன்படும் என்று சொல்லிய ஒரு முற்போக்கு சிந்தனைவாதி அவர். இந்த குன்றத்தூர் ஒன்றியத்திலே 456 டீச்சர்ஸ் இருக்காங்க. அவர் மரண செய்தி இந்த 456 டீச்சர்ஸ் இதயத்தை ஒரு 2 நிமிடம் நிக்க வச்சிருச்சு. வேறு எந்த மனிதனுக்கும் இனி இந்த ஒன்றியத்தில் பணியாற்றுகின்ற ஆசிரியரோ ஆசிரியர் பெண்ணரோ யாருக்கும் இந்த நிகழ்வு நடக்காது. எல்லோரும் ஒரு 2 இரவு தூங்கவில்லை, 2 இரவு 3 இரவுகள் அப்படி அழுது புணங்கினார்கள். இவர் யாருக்கும் உறவினர் அல்ல. அப்ப எதனால் இவர்கள்லாம் கட்டி போட்டார்? தன்னுடைய சமூக சிந்தனையால, தன்னுடைய முற்போக்கு சிந்தனையால தான். அவர் ரொம்ப மென்மையா தான் பேசுவார், நான் கூட கொஞ்சம் கோபமா அறிந்து பேசுவேன். அவர் மென்மையா தன்னுடைய கருத்தில் எடுத்து சொல்வார். ரொம்ப துணிச்சல் மிக்க மனிதர். துணிச்சல் மிக்கவர் என்பதற்கு உடற்படம் முக்கியம் அல்ல, தோற்றப்படம் முக்கியம் அல்ல. அவர் சொல்லுகின்ற கருத்து அந்த கொண்ட கொள்கையிலே கோட்பாடிலே அவர் உறுதியாக இருப்பதுதான் துணிச்சல்.
எந்த ஒரு பீரியட்ஸ் சொன்னாலும் அவர் சொல்லுவார் சார் பாத்துக்கலாம் சார், டீச்சர் பாத்துக்கலாம் டீச்சர். ஒரு ஆசிரியன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மாணவன் எப்படி இருக்கணும், ஒரு வகுப்பறை எவ்வளவு சுதந்திரமாக இருக்க வேண்டும். என்னுடைய வகுப்புக்கு ஒரு நாள் வந்தார், அவர் எப்போதுமே கருத்து சுதந்திரம் மிக்கவர். நான் அவர் வந்த பிறகு என் இருக்கையை விட்டு விட்டு வெளியே எழுந்து சென்று விட்டேன். என்னை அழைத்தார், வாங்க சார் நீங்க வந்து உட்காருங்க. இல்ல சார் நீங்க மாணவர்கிட்ட பேசுங்க. ரொம்ப நேரம் மாணவர்கிட்ட பேசினார், எல்லாரும் சூழ்ந்துகிட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், சார தொந்தரவு பண்ணாங்க ஓரம் போங்க சார், தப்பு சார். குழந்தைகள் என்பவர் ஒரு நல்ல ஆசிரியர் என்று சொன்னால் அந்த குழந்தைகள் சூழ இருப்பது நல்ல ஆசிரியர். அவர்களிடம் எல்லா கருத்துகளையும் உள்வாங்கணும். அவரோட ரொம்ப நேரம் உரையாடினாரு. நான் சொன்னேன், சார் கொஞ்சம் இந்த டிஜிட்டல் முறையெல்லாம் இங்கே இருந்தால் நல்லா இருக்கும், இந்த ஸ்கிரீன்ல போட்டு காமிக்கிற மாதிரி நல்லா இருக்குமே, அது கொஞ்சம் ஒரு குறையா இருக்குது வகுப்புல. அவர் சொன்னாரு, சார் எப்போதும் இயற்கையை விட்டு மாறக்கூடாது சார். ஒரு ஆசிரியர், நல்ல ஆசிரியர், இந்த ஆசிரியருக்கும் மாணவருக்கும் ஒரு தொடர்பு இருக்கணும்னா ஆசிரியர் தான் மாணவர் தான் இருக்கணும் தவிர, இந்த நவீன யுக்திகள்லாம் புரட்டினா புகுத்தினா கொஞ்ச நாள் தான் உங்க மேல அவன் பாசமா இருப்பான், முழுவதும் அந்த எல்லாமே இந்த டிஜிட்டல் மாதிரி போயிடுவான். ஒரு ஆசிரியர் மாணவர் உறவு இருக்காருன்னு சொன்னார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை நாம் இழந்திருக்கிறோம். இந்த இழப்பு என்பது நிச்சயமாக ஈடு செய்ய முடியாது. நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், அவர்களுடைய மகள்களுக்கு நான் வைக்கின்ற கோரிக்கை, உங்கள் தந்தையை போல வாழுங்கள். உங்கள் தந்தை எந்த கொள்கையை முன்னெடுத்தாரோ அந்த கொள்கையை நெஞ்சிலேற்றுங்கள். சாதி மதமற்ற பெண்ணடிமை இல்லாத ஒரு சமத்துவமான உலகை உன் தந்தை அவர்கள் நெஞ்சில் சுமந்து கொண்டிருந்தார். அவருடைய கனவுகளை நாங்களும் நெஞ்சில் சுமந்து எடுத்துக்கொண்டு முன்னெடுப்போம். நீங்களும் முன்னிலை கோரி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். ஆசிரியர் பணிபுரிகிறாரு. ஆசிரியர் பணிபுரியும் போல வந்து அவருக்கு அந்த மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அந்த மெட்டீரியல் எல்லாம் அநேகமா வந்து பாரதி புத்தக கழகத்தினுடைய எல்லா மெட்டீரியலையும் வந்து நிறைய புத்தகங்களை வந்து அங்க வாங்கி வந்து ஆசிரியர்களுக்கு கொடுத்தாரு. அங்க ஒரு ரெகுலர் கஸ்டமர் அவரு. அந்த ஆசிரியர்களுக்கு எல்லா புத்தகங்களையும் வந்து அங்கிருந்து ஒரு பிறந்த அளவுக்கு வாங்கி அவர் சொந்த செலவுல வந்து இங்க இருக்கிற ஆசிரியர் பயிற்றுநர்களுக்கு வந்து வந்து எப்படி வந்து சின்ன குழந்தைகளுக்கு பசங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணும்ன்ற விஷயத்தை பற்றி அவங்க சில புத்தகங்கள் போட்டிருக்காங்க. அது எல்லாத்தையும் வந்து வாங்கி அங்கே கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் பல சீடிஸ், அதாவது என்ன சொல்கிறது, சீடி எல்லாம் வந்து நானும் அவரும் சேர்ந்து வந்து பல சீடிகள் வந்து அவர் நான் வைத்திருந்த சீடியும் நான் சில சீடிகள்லாம் கொண்டு வருவேன். அது எல்லாத்தையும் வந்து குறிப்பாக வந்து மாதவிடாய் சம்பந்தமான ஒரு சீடியெல்லாம் வந்து பல காப்பிகள் வாங்கி எப்படி புரிஞ்சிக்கணும் அப்படின்ற விஷயத்தை வந்து ஆதரவுகளுக்கெல்லாம் வந்து போட்டு காமிச்சாங்க அவர். அதே மாதிரி குழந்தைகளுக்கு பல்வேறு விதமான கற்றல் பிரச்சனைகளுக்கு என்ன வந்து இருக்குன்னு சொல்லி அதில் மாற்றி என்ன இருக்குது அதெல்லாம் சம்மந்தமாக நிறைய வாழச்சு இருக்கும். அதுக்கான ஆசிரியர்கள் அவர்களெல்லாம் தேடி பிடிச்சி அவரை வந்து திருப்பி வந்து அவர் வந்து பயிற்றுவித்திருக்காரு. பேராசிரியர் சிவகுமார் கூட வந்து அவருடைய இந்த ஆசிரியர் பயிற்சி முகாமில் வந்து கலந்துகிட்டதாக வந்து ரெண்டு மூணு முகாமில் வந்து கலந்துகிட்டாரு. பிரின்சிபலாக இருந்த கிறிஸ்திருச்சி கலையினுடைய பிரின்சிபலாக இருந்த பேர் ப்ரொஃபஸர் வந்து அவர்கள் அழைக்கப்பட்டது. இதே மாதிரி நிறைய பேர் எனக்கு அது எனக்கு சொல்ல எனக்கு சொல்ல மாட்டார் அவர் அது மாதிரி அழிச்சு வருகிறார். இதே மச்சியாக அவருடன் நானும் இணைந்து செயல்பட்டிருக்கிறேன். எந்த ஒரு விட சமூகத்தை பற்றியும் அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்களை பற்றியும் கொள்கை ரீதியாக இருக்கக்கூடிய தோழர்களை பற்றியும் அதிக அக்கறை எடுத்து தன்னுடைய வாழ்நாளில் பெரும் பகுதியை அதற்காக செலவிட்ட ஒரு அருமையான பண்பாளர். அதிர்ந்து அவர் யாரிடமே பேச மாட்டார். அவருடைய இந்த ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியத்தில் அனைத்து பள்ளிகளுக்கும் செல்லும் வாய்ப்பு அவர் தொழில் ரீதியாக அவருக்கு கிடைத்தது. பல ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களை அணுகி அவர்களுடைய நட்பு பாராட்டி அவர்களுடைய இன்ப துன்பங்களை எல்லாம் தான் முழு மன நிறைவோடு அவர்களோடு ஒன்றியதினால்தான் இத்தனை ஆசிரியர் பெருமக்கள் அந்த இறப்பு நிகழ்வுக்கு திரண்டு வந்தார்கள். இந்த புதிய கல்விக் கொள்கையும் புதிய பொருளாதார கொள்கையும் ஏற்பட்ட பிறகு 90களுக்கு பிறகு இப்படி ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு பங்களிப்பை அவருக்கு வழங்கியது என்பது அவருடைய அரசியல் அனுபவங்கள் தான். அவர் எடுத்த அந்த அரசியல் நிலைப்பாடு அவருடைய தொய்வில்லாமல் சமூக நடவடிக்கைகளிலும் இயக்க நடவடிக்கைகளிலும் அவரை திறம்பட செயலாற்ற உறுதுணையாக இருந்தது. நிச்சயமாக அந்த ஒரு உறுதுணை
அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறையிலும் ஒரு சிறப்பான, ஒரு முழுமையான, மனநிறைவான ஒரு வாழ்க்கையை தன்னுடைய வாழ்நாள் இறுதி வரை அவர் வாழ்ந்தார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. கடந்த 3 ஆண்டுகளாக ஜாக்டோ ஜியோ அமைப்பு பல்வேறு போராட்டங்களை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருந்தது. அந்த போராட்டங்கள் எல்லாம் நானும் ஒரு ஜாக்டோ ஜியோ உயர்மட்ட குழு உறுப்பினர் என்ற அடிப்படையிலும், ஒத்த அரசியல் சிந்தனை உள்ளவர்கள் என்ற அடிப்படையிலும், வாரம் ஒருமுறை நாங்கள் இருவரும் தொலைபேசியில் பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து விவாதிப்போம். ஒரு முழுமையான அக்கறையோடு அவர் தொடர்ந்து செயல்பட்டார். அவர் தன்னுடைய குடும்பத்தையும், தன்னுடைய 2 பெண் குழந்தைகளையும், தன்னுடைய மனைவியையும் அரசியல் வழிபடுத்தி அதன்படியே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட ஒரு முன்னுதாரண மனிதர். அந்த தோழரின் எண்ணங்கள் ஈடேறவும், அவர் கண்ட கனவுகள் நினைவாகவும், ஆசிரியர்களுடைய அந்த வாழ்வாத பிரச்சனையாகிய புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்ய தொடர்ச்சியாக பல்வேறு ஆசிரியர் மத்தியிலும் இயக்க நடவடிக்கையிலும் அவர் தொடர்ந்து செயல்பட்டார். நிச்சயமாக தொடர்ந்து முழு மூச்சோடு அந்த பணியில் ஆசிரியர்கள் அவருடைய அந்த கொள்கை உறுதிமிக்க நிலைப்பாட்டை பின்பற்றி அந்த புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்யும் வரை தொடர்ச்சியாக சமூக அக்கறையோடு செயல்பட அவர் விட்டு சென்ற அவருடைய அந்த பணியை தொடர்ந்து மேற்கொண்டு எடுத்துச் செல்ல உறுதியேற்போம் என்ற ஒரு உறுதிமொழியையும் இங்கே தந்து, தோழருடைய வாழ்க்கை ஒரு அனைவருக்கும் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு, சமூக அக்கறையோடு ஒரு மனிதன் செயல்பட்டால் நிச்சயமாக பல்லாயிரக்கணக்கான மக்களும், தோழர்களும், உறவினர்களும் நம்மை நேசித்து நம்மளுடைய கொள்கையை போற்றுவார்கள், நம்மை பின்பற்றுவார்கள் என்பதற்கு அவருடைய வாழ்க்கையே மிகப்பெரிய உதாரணமாக நாம் கொள்ள வேண்டும். அவருடைய இந்த கனவை, அவருடைய இந்த கொள்கைகளை, அவர் மக்கள் மேல் செலுத்திய இந்த அன்பை தொடர்ச்சியாக ஏந்தி சென்று ஒரு நல்ல சமூக மாற்றத்தை உருவாக்க, தோழரை போன்ற ஒரு இந்த நெருக்கடியான காலகட்டங்களில் அவருடைய இந்த வாழ்க்கையை நாம் மேற்கொண்டு உறுதியாக எடுத்துச் செல்ல ஒரு உறுதி ஏற்று, அந்த அருமையான தோழருக்கு நமது வீர வணக்கத்தை செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக திலகா அவர்களை உரையாற்றுகிறேன். வணக்கம் அன்பர்களே. இதுவரைக்கும் பேசிய சான்றோர்கள் அனைவரும் அலுவல் ரீதியாக பேசுவீர்கள். நான் ஒரு உறவு ரீதியாக அவரை பற்றி சில விஷயங்களை பேச போகிறேன். எங்களுக்கு பிடித்த உன்னை இறைவனுக்கும் பிடித்ததுவோ எடுத்துக்கொண்டான் சீக்கிரமே. தொட்டிலே துயிலாடும் தூய காலம் கசந்ததுவோ, கட்டிலே கலியாடும் பருவ காலம் கசந்ததுவோ, மலர் கட்டிலே நீ செல்ல மனதில் எண்ணம் கொண்டாயோ, மரண கட்டிலையே சேர்ந்தெடுத்து மன்னனதில் சென்றாயோ என்று பல விஷயங்கள் அவரை பற்றி பேச உறவாக எங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் சில விஷயங்களை சொல்லிக் கொள்கிறேன். அவர் என்னென்ன செய்து காட்டினார் என்பதை நீங்கள் எல்லோருமே பகிர்ந்து கொண்டீர்கள். மிகப்பெரிய மகிழ்ச்சி. அவருக்கு இத்தனை சொந்தங்கள் இருக்கிறது, எங்களை தாண்டியும் அலுவல் ரீதியாக இத்தனை சொந்தங்கள் இருக்கிறது என்பதை அவரது இறுதி சடங்கில் கண்டு நாங்கள் பெருமிதம் அடைந்தோம். ஆனால் இன்னொன்று என்ன சொல்ல வேண்டும் என்றால், அவர் என்னென்ன செய்தார் என்று நீங்கள் சொன்னீர்கள், ஆனால் என்னென்ன செய்யக்கூடாது என்பதை அவர் குடும்பத்திலேயே அவர் நிறைய நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். ஒரு கேபிள் கனெக்ஷன் அது கூட அந்த குழந்தைகளுக்கு தேவையில்லை என்றால், ஒரு குழந்தை இதை தேவையில்லை என்றால் அதை மீது திணிப்பது வேறு, அதையாகவே வந்து அதை தேவையில்லை என்ற கருத்துக்கு கொண்டு வருது வேறு. அவர் குழந்தைகளை அவர் அந்த கருத்துக்குள் கொண்டு வந்தார். இதை வேண்டாம், இதை வேண்டாம் என்று சொல்லவில்லை. எது உங்களுக்கு வேண்டும் என்பதை சரியாக அந்த குழந்தைகளுக்கு கற்பித்திருந்தார். அந்த குழந்தைகளை வந்து கைபேசியில் எந்த அளவிற்கு தவிர்க்க வேண்டும், தொலைத்தொடர்பு சாதனங்களை எதற்கு தேவைக்கு மட்டும் உபயோகிக்க வேண்டும் என்று அவர் கூறியிருந்தார். எல்லாவற்றிற்கும் மேலாக இவர் இறந்த போது எதற்காக இறந்தார், எப்படி இறந்தார் என்று எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் கடைசியாக ஒரு விஷயம் சொன்னாங்க, அவர் வந்து மருத்துவமனையிலிருந்து என்னை வீட்டுக்கு கொண்டு சென்று விட நான் வீட்டிற்கு போய்விடுகிறேன், எனக்கு எதுவும் கடைசி வரைக்கும் அந்தவருக்கு அந்த தைரியம் இருந்திருக்கிறது. அந்த தைரியம் எல்லோருக்கும் வந்து விடுவதில்லை. அந்த தைரியம் தானோ என்னவோ இன்னைக்கு அவங்களோட குடும்பத்திற்கும் அதே தைரியத்தை கொடுத்திருக்கிறது. என்னுடைய தந்தை ஒரு என்னுடைய சுய ஒரு இது நான் வந்து சொல்லிக்கிறேன். இன்னைக்கு இவங்க எல்லாம் மனசு ஓரளவுக்கு திருப்தியா, ஓரளவுக்கு
சக்தியா எதுக்கு இருந்துக்கலாம் அப்படின்னா வந்து இவங்களோட அப்பாவோட விருப்பப்படி அவரோட மரணம் வந்து நிகழ்ந்திருக்கு. என்னோட அப்பாக்கு 70 வயசு, இப்ப நினைச்சாலும் கதறி கதறி அழுவேன். எங்க அப்பா செத்து 6 மாசம் ஆயிடுச்சு. இப்ப நினைச்சாலும் கதறி கதறி ஏன் அழுவேன்னா, என் அப்பாவை நான் ஐசியூல வச்சிருந்தேன், ரெண்டு கைகளும் கட்டப்பட்ட நிலையில, ஒரு வாய் தண்ணி எனக்கு குடுன்னு எங்க அப்பா என்ன கேக்குறாரு. அந்த தண்ணிக்கு கூட இருக்கும் வரைக்கும் எங்க அப்பாவை வந்து நான் வந்து ஒரு ராஜா மாதிரி பாத்துக்கிட்டேன். எல்லாருமே அப்படிதான் தன்னோட தந்தையை பாத்துக்கணும், ஒரு ராஜா மாதிரி. சாயந்தரம் 5 மணி ஆனா அப்பா உனக்கு என்ன வேணும், ஓம்பொடி வேணுமா, பஜ்ஜி வேணுமா, உனக்கு என்ன வாங்கி தட்டும்னு நான் போய் கேட்பேன். அப்பா உடனே சொல்லுவான், அம்மா மாதிரி அப்பாவுக்கு வந்து சுய கௌரவம்லாம் பார்க்க தெரியாது. அப்பா உடனே சொல்லுவார், எனக்கு கொஞ்சம் ஓம்பொடி வாங்கிட்டு வரியா அம்மா, ஓ எனக்கு கொஞ்சம் முட்டை போண்டா வாங்கிட்டு வரியான்வார். எங்க அம்மா எங்க கிட்ட ஒண்ணு கேட்கணும்னா கூட அந்நியமா வேற வீட்டுக்கு போன பொண்ணு கிட்ட கேட்க கூட, ஆனா எங்க அப்பா அந்த சுய கௌரவம் பார்த்தது கிடையாது. அப்படி கேட்டு எங்க தகப்பனை நாங்க ஒரு ராஜா மாதிரி வச்சிருந்து கடைசியா அந்த 3 நாள் என்னோட தகப்பனோட கைகள் கட்டப்பட்டிருக்கு. அவர்கிட்ட எதுவுமே கேட்கல. இப்ப அவரால் நினைச்சாலும் சாப்பிட முடியாது. அவர் என்ன கேட்கிறார், என் கை கட்டு அவுத்து விட்டுருமான்னு கேட்கிறாரு. ஐஸ்கூல் என்னால எங்க அப்பாவோட கை கட்டு அவுத்து விட முடியாது. அதுக்கு நான் பெரிய டாக்டர் கேட்கறேன். எனக்கு இது பெரிய டீன் வரைக்கும் தெரியும், டீன் பாலகுமாரன் வரைக்கும் எனக்கு ஃப்ரெண்டு. ஆனா வந்து என்னால என் அப்பாவோட கை கட்ட அவுத்து விடவோ, ஒரு வாய் தண்ணி கேட்கிறாரு சாகர நிலையில, அதை ஊத்தவோ எனக்கு அங்க உரிமை இல்லை. இன்னைக்கும் என்ன கேட்கிறாங்க, 70 வயசு தகப்பனார் இறந்ததுக்கு இன்னும் நீ ஏன் அழற, இன்னும் கூட அப்பா போட்டோ முன்னாடி நீ எப்பாவது நின்று ஒரு ஹால்ல ஒரு செல்ஃபி எடுக்கும் போது நான் அழுவேன், ஏன் இன்னும் அழற, ஏன் இன்னும் நான் அழுது. எங்க அப்பா 70 வயசுல இறந்துட்டாருங்கிறதுக்காக இல்ல, என் அப்பாவோட மரணம் அவரோட விருப்பப்படி நடக்கலையேங்கிறதுக்காக. ஆனா அந்த ஒரு விதத்துல அவர் வந்து கடைசி வரைக்கும் தைரியமா இருந்த, அவரோட விருப்பப்படி அவரோட மரணம் நிகழ்ந்திருக்குங்கிற ஒரு விஷயத்துக்காக அந்த குழந்தைங்க இன்னைக்கு தைரியமா இருக்கலாம். என்னுடைய அப்பா கடைசி வரைக்கும் தைரியமா இருந்தார், கடைசி வரைக்கும் தைரியமா. ஏன்னா அவர் கடைசி அவர் என்ன சொன்னாரு, இயற்கை மருத்துவத்தை நாடுங்க, இயற்கையா இருங்க. அவருக்கு இயற்கையாவே ஒரு மரணம் கிடைச்சிருக்கு. நாங்களாம் செயற்கை மருத்துவத்தை நாடணும், செயற்கையாவே இருந்தோம். எங்க அப்பாவோட மரணம் கிட்டத்தட்ட ஒரு கொலைக்கு நிகரா நடந்துச்சு, அதை நாங்க பார்த்துருக்கோம். ஸோ வந்து உறவுகளோட மதிப்பை நல்லா தெரிஞ்ச ஒரு மனிதன் அப்படிங்கிற விதத்துல அவரோட உறவுங்கிற இதுல நாங்க ரொம்ப பெருமை கொள்வோம். அலுவல் ரீதியா பேசின எல்லாரும் இவ்வளோ பேர் அவருக்கு வந்திருக்காங்க அப்படிங்கறத நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எங்களுக்கும் நிறைய விஷயங்கள் சொல்வார், இப்படிதான் வாழணும், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் கணவர் வந்து இரவு ஒரு 11 மணிக்கு இங்க இருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு போகும்போது கேட்டா, இவ்வளோ பேர் அவருக்கு வராங்களே, நமக்கு எதுவுமே தெரியாம போயிருச்சு, அவரை பத்தி வெளி விஷயங்கள் எதுவுமே தெரியாம போயிருச்சு. அப்ப என்னோட அக்கா ஒரு மாற்றுத்திறனாளி, அவங்க சொல்றாங்க, உங்களுக்குலாம் தெரியுமோ தெரியாதோ தெரியாது, இங்க பக்கத்துல என் அக்காவோட வீடு இருந்துச்சு, இப்ப மெயின்ல போயிட்டாங்க. 2-3 தடவை நான் நடந்து போறத பார்த்துட்டு என்ன வந்து 2-வீலர்ல ஏத்திட்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டுருக்காரு. அவர் அந்த அளவுக்கு தங்கமான மனுஷன். அதாவது பக்கத்துல இருக்கிற உறவுகளையும் நம்ம தெரிஞ்சுக்காம நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கோம், ஆனா பக்கத்துலயும் நமக்கு பக்கத்துலயும் உதவுறதுக்கு நம்ம நிறைய பேர் இருக்காங்க. என்ன அந்த முதலடியை யாரு எடுத்து வைக்க போறோங்கிறதா இங்க கேள்வியா இருக்கு. அந்த ஒரு அடியை எடுத்து வைக்கதான் நமக்கு மனசு இல்லை, நிறைய பகை நிறைய இது. ஒரு அடி எடுத்து வச்சிட்டீங்கன்னா சரியா போயிடும், அந்த ஒரு அடியை எல்லாரும் எடுத்து வைங்க. எல்லா பகையும் மறந்துட்டு நம்ம யாரு முன்னாடி போய் நிக்கிறோங்கிறது, என்னைக்குமே கொடுக்கறவங்க கை மேல இருக்கு, வாங்குறவங்க கை கீழே இருக்கு. அதனால வந்து நம்ம என்னைக்குமே கொடுக்கறவங்களாம் முதலடியை எடுத்து முன்னாடி வைப்போம். அவரை போல எல்லாரும் ஒரு உத்தமமான வாழ்வை வாழ்வோம்னு சொல்லி என்னோட உரையை முடிச்சுக்கலாம். நன்றி மேடம். அடுத்ததாக மனித அமைப்பினுடைய சேர்ந்த செல்வி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஒரு பொது உடைமை கருத்துக்களாக அவர் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தார். என்ன இவர் வந்து பொது உடைமை கருத்துக்கள் வந்து ஒரு டீச்சர் வந்து ஒரு 50 பேர் கொண்ட குழுவில் வந்து ஒரு பொது உடைமை கருத்துக்கள் வந்து பேசுகிறாரு, வித்தியாசமான பார்வையாக இருக்குது அப்படின்னு அவர் ஆச்சரியப்பட்டேன். நான் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் ஏரியாவிலேருந்து வந்ததுனால எனக்கு வந்து என்ன ஒரு சென்னை மாநகரத்தில் ஒரு பொது உடைமையாக பேசுகிறாரு அப்படின்னு எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் அன்றைய மாலை தான் கேட்டேன், என்ன சார் நீங்கள் யார் சார்னு விசாரித்தோம். அப்புறம் வந்து என்னுடைய ஊர் பேரை கேட்டோன்னே ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார். அதுலேருந்து என்னை வந்து அவரை கூட இணைச்சிக்கிட்டார். அது நடந்தது வந்து 2010. அப்படி போக போக அப்படியே வந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உருவானது. 2012 தான் நாங்கள் வந்து ஒன்றா ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். குண்டத்தூர் பிளாக்கில் ஒர்க் பண்ணுற காலத்தில் வந்து எப்பொழுதுமே நாங்கள் வந்து பொதுவுடைமை கருத்துக்களையே நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். எப்பொழுதும் நாங்கள் வந்து எப்பொழுதுமே அப்படிலாம் டெய்லியும் நாங்கள் வந்து ஆஃபீஸ் போவோம். அப்போ ரிங் ரோடெலாம் கிடையாது, அந்த சோம்பங்கம் வழியாக நாங்கள் வந்து ஆஃபீஸ் போவோம். ஃபுல்லாக வந்து அரசியல் சமூக கருத்து இதை பற்றியே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். எனக்கும் அவருக்கும் நிறைய தடவை வந்து கருத்து முதல்ல உருவாயிருக்கும், எப்பொழுதுமே அதை பற்றியே பேசுவோம். ஒரு இடஒதுக்கீடுன்ற கருத்தை வந்து ஒரு டீச்சர்ஸை வந்து இவர் தான் பேசுவார். மேக்ஸிமம் ஒரு டீச்சர்ஸ் வந்து எப்பொழுதுமே ஒரு இடஒதுக்கீட்டை வந்து ஆதரவாக பேச மாட்டாங்க. அந்த ஆதரவாக பேசுனா ஒரு தனியாக பேசுவாங்க, ஒரு ரூமுக்குள்ளே பேசுவாங்க, ஒரு 4 பேர்த்து பேசுவாங்க.
இவர் 100 பேர்கிட்ட வந்து இடஒதுக்கீட ஆதரவாக பேசுவார், வேற யாருமே பேச மாட்டாங்க. இந்த இடஒதுக்கீடு கருத்தை வந்து டீச்சர்ஸ்ட ஆசிரியர் பெண்கிட்ட ஃபுல்லாக வந்து உருவாக்குனது இவர் தான். இடஒதுக்கீடு தொடர்பான அறிவியலை வந்து அவர் வந்து எல்லாருமே புகுத்துனது நம்ம நீலமங்கத்தோடர் தான். என்னால் வந்து இடஒதுக்கீடை பற்றி பேச முடியாது, என்னால் வந்து பேசவே முடியாது, அந்த அளவுக்கு எனக்கு வந்து கருத்து சொல்ல என்னால் முடியாது. ஒரு நேரத்தில் வந்து வாலஜாபாத் ஒரு டெபுடேஷன் போயிருந்தோம், அப்போ வந்து இடஒதுக்கீடு ஆதரவாக நான் வந்து பேசினேன். அப்போ வந்து எல்லாருமே என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டாங்க, ரொம்ப கஷ்டமாக போச்சு. வந்து நீலமணி சார் சொன்னேன், சார் இடஒதுக்கீடு பற்றி பேசுனா எல்லாரும் என் சண்டைக்கு வந்துட்டாங்க சார், டீச்சர்ஸ்லாம் என்னால் முடியாது சார் சொன்னேன். அடுத்த மாதம் வந்து அவர் டெபுடேஷன் போகிறாரு அதே பிளாக்கு, இந்த கருத்தை வந்து அங்கே போய் பேசியிருக்காரு, இடஒதுக்கீடு வந்து ஆதரிச்சா பேசியிருக்காரு. அப்போ வந்து எல்லாருமே வந்து அவருடைய கருத்தை வந்து வித்தியாசமான கோணமாக இருக்கும், நானும் டென்ஷன் பார்ட்டி டக்குன்னு பின்வாங்கிடுவேன். ஆனால் வந்து ஒரு நல்ல நிலையில் வந்து அவர் வந்து மக்கள்கிட்ட வந்து மக்களுமே டீச்சர்ஸ்ட்டை வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. இதுபோல் புது உடைமை கருத்து ஃபுல்லாக வந்து எல்லாருக்குமே தெரியாத கருத்துக்கள் வந்து அதிகமாக டீச்சர்ஸ் மத்தியில் வந்து அப்படியா அப்படியான்னு கேட்குற அளவுக்கு வந்து எல்லா கருத்தையும் தோழர் வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து நிறைய அறிவுபூர்வமான கருத்துக்கள் வந்து சொல்லியிருக்காரு. நான் அவர் கூட பயணித்து 2010 ஆரம்பித்து 2019 வரைக்கும் அவர் கூட நான் பயணித்து என்னுடைய வாழ்க்கை முறையை வந்து மாற்றுறது அவர் தான். நான் வந்து சில நேரத்தில் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன், நான் இந்த ஜாபுக்கு வராட்டினா இவரை தெரியாமலே போயிருக்குமோ எனக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். இந்த ஆச்சரியப்பட்டுனர் வேலையை நான் இவர் நாடு கருத்துக்கள் வந்து கருத்துக்கள் வந்து மோதல் வந்து எனக்கும் அவருக்கும் அதிக அளவில் இருந்திருக்கு. நான் பேசாமல் கூட இருந்திருக்கோம் 2 நாள்லாம், அந்தளவுக்கு வந்து நாங்கள் வந்து கருத்து மோதல் அதிகமாக ஏற்படும். எனக்கு வந்து சாதி மறுப்பு திருமணமே சார் தலைமையில் தான் பண்ணி வச்சாங்க. அப்போ தான் வழக்கறிஞர் தோழர் நடராசன் சார், வழக்கறிஞர் தோழர் மனோகரன் சார் அப்படிலாம் எனக்கு வந்து அறிமுகமானாங்க. இவங்க தலைமையில் தான் எனக்கு வந்து சாதி மறிப்பு திருமணம் வந்து நடைபெற்றது. நம்ம நீலமணி சார் தான் முன்னின்று நடத்தினார், வேறு யாரும் பின்வாங்கிடுவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சுங்க சாதி மறுப்பு திருமணம் பயந்துக்கிட்டு பின்வாங்கிடுவாங்க, ஆனால் தோழர் தான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே அதில் இல்லை, நீலமணி ஃப்ரெண்ட்ஸ் வச்சு தான் எனக்கு வந்து கல்யாணம் வந்து பண்ணாங்க. அந்த அளவுக்கு எங்கள் வந்து மாமனார்கிட்ட வந்து பேசுனதும் அவர் தான். இப்போ கூட அவர் இறந்தப்போ வந்து எங்கள் மாமனார்கிட்ட பார்த்துருக்கீங்களான்னு கேட்டால் பார்த்துருக்கேன்னு சொன்னார். அந்த பழைய நினைவுகள் அவர்கிட்ட சண்டை போட்டதெல்லாம் வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணவே இல்லை எங்கள் மாமனார்கிட்ட டிஸ்கஸ் இல்லை. அந்த அளவுக்கு எங்கள் குடும்பத்தோடு ஒன்றி இருக்கிறவர், என்னுடைய சொந்த ஒரு தத்திரை பூண்டிக்கும் அவர் வந்திருக்காரு 2-3 தடவை வந்திருக்காரு சார் தோழர். அதுபோல் இவர் இல்லாமல் நாங்கள் கலந்து போக முடியாது. அதுலேருந்து வந்து ஒரு நிகழ்வுனாலே நீலமேங்க சார் அவர் இல்லாமல் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணது கிடையாது, அவர் இல்லாமல் நாங்கள் கலந்து போனதே கிடையாது. அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து ஒரு குடும்ப உறுப்பினர் தான் அவர், என்னோடய ஒரு பேரண்ட் ஒரு அண்ணனை போல தான் அவர். எந்த ஒரு டிஸ்கஷன் இருந்தாலும் நீலமேங்க சார் சொன்னார் அது அந்த முறையில் சாப்பிடணும், நீலமணி சார் சொன்னார் அப்படியே தான் வரும். இன்னமும் என் மனைவி கூட வந்து என்னை விட அதிகம் வந்து நீலமணி சாரை வந்து ரொம்ப புரிந்து கொஞ்சவங்க, இன்னுமே அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இந்த நிகழ்வு வந்து அவங்களால ஏற்றுக்க முடியலை. அந்த அளவுக்கு வந்து எங்களையெல்லாம் வந்து உருவாக்குனவர் நீலமணி சார். எப்படி உருவாக்கினா அவர் கருத்துக்கள் மூலம் என்னை வந்து உருவாக்கியிருக்காரு, என்னோடய ஃப்ரெண்ட்ஸை வந்து உருவாக்கியிருக்காரு, என்னுடைய மனைவியெல்லாம் சென்னை கேர்ள் அவங்களாம் எப்படி இருப்பாங்கன்னு தெரியும், ஒரு புதுடுமையை பற்றி தெரியாது, சமூக கருத்துக்கள் தெரியாது, அவங்கள்ட்ட இவர் தான் பேசி அந்த கருத்துக்களை வந்து உருவாக்குனவர். இதன் மூலம் என் மனைவி வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் இவரோட கருத்தை வந்து பரப்பி அந்த புதுமை சிந்தனை வந்து உருவாக்குனது இவர் தான். எங்கள் குடும்பத்திற்கும் என் மனைவிக்கும் எல்லாருக்குமே வந்து உருவாக்குனாரு. எனக்கே ஆச்சரியம், நான் ஊரில் எல்லாம் போய் சொல்லியிருக்கேன் சாரோட ஃப்ரெண்ட்ஸு சாரோட கருத்துக்கள்லாம் இதே போல அவங்களாம் சென்னையில் இருக்காங்க, நாம் அப்படி இருக்கோம் சென்னையில் வந்து எல்லாருமே கெட்டவங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் சார் போல சாரோட ஃப்ரெண்ட்ஸ் வழக்கறிஞர் ரமணவன் சார், வழக்கறிஞர் நடராஜன் சார்லாம் வந்து இருக்காங்க, ஒரு புது உடைமை கருத்துக்களாக பேசுவாங்க, இதே போல எல்லாம் இருக்காங்க சென்னையில் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா இந்த பணிக்கு நான் வந்ததே வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டது. நீலமேங்க சார் கூட தோழர்கள் வந்து கிடச்சது ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன். ஆனால் அந்த மகிழ்ச்சி வந்து நீடிக்கலை. ஆனால் வந்து காலப்படத்தில் வர்றாப்புல அவர் வந்து ஒரு அவர் இறந்தாலும் நான் சொல்ல அந்த டைலாக் வந்து காலா நான் இறந்தாலும் 1000 காலா இறங்கி இருக்கீங்க. அதே போல் அவர் நீலமேங்க சார் இறந்தாலும் நாங்கள் வந்து இருக்கோம், அவருக்கு அவருடைய சிறப்பான பணியை வந்து மேற்கொள்கிறதுக்கு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம் என்று நான் தெரிவித்துள்ளேன். நன்றிங்க சார். அடுத்ததாக வீர வணக்கம், வீர வணக்கம், தியாகி தோழர் நீல மேகத்திற்கு வீர வணக்கம், வீர வணக்கம், நெஞ்சிலேந்துவோம், 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 நெஞ்சி ஏந்துவோம், தியாகி தோழர் நீல மேகத்தின் நினைவு நெஞ்சில் ஏந்துவோம், நெஞ்சில் ஏந்துவோம், நெஞ்சில் ஏந்துவோம்,
தியாகி தோழர் நீல மேகத்தின் நினைவு வேலை நெஞ்சில் ஏந்துவோம். வீர வணக்கம், வீர வணக்கம். தியாகி தோழர் நீல மேகத்திற்கு வீர வணக்கம், வீர வணக்கம். ஒரு நிமிடம் அமைதி. நீங்களே சொல்லு, சொல்லிட்டு அவர் பேர் தொடக்க வரைக்கும் சொல்லு. எல்லோரும்